அனைவருக்கும் வணக்கம். இந்த வேளையில் 7ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் பருவத்தில் 2024 9/12/2024 நடைபெற்ற கேள்வித்தாள் மற்றும் அதனுடைய விடை குறிப்பை இந்த வேளையில் பார்க்க போகிறோம். கேள்வித்தாள் வந்து நெட்டில் SCERT மூலமாக ஸ்கூல்ஸ்க்கு அனுப்பி வச்சு ஸ்கூலில் டவுன்லோட் பண்ணி கொஸ்டின் எக்ஸாம் வச்சாங்க இல்லைங்களா, அந்த வினாத்தான். ஒரு மதிப்பெண் கேள்வி வந்து 10 கேள்விகளும், அடுத்து வந்து 4 2 மதிப்பெண் கேள்விகள், மற்றொரு 5 2 மதிப்பெண் கேள்விகள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பகுதி 3 வந்து மடிபெறலாமல் எழுதுக மனப்பாடப்பட்டு, அடுத்து பகுதி 4 வந்து 3 × 3 மதிப்பெண் கேள்விகள், 3 × 3 மதிப்பெண் கேள்வி எழுதணும். அதற்கடுத்தபடியாக பக்கம் 3 முடிஞ்சது, 4வது பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே கேள்வி தான் முடிஞ்சிருக்கு. அடுத்து 1 6 மதிப்பெண் கேள்விகளுக்கு ஒரு கடிதம் எழுதுக அல்லது ஒரு கட்டுரை எழுதுக கொடுத்துருக்காங்க. அதற்கடுத்தபடியாக விடை எழுதுகன்னு கொடுத்து 2 6 மதிப்பெண் கேள்விகள் கொடுத்துருக்குறாங்க. ஆள்கடலின் அடியில், அதுக்கடுத்து மதிவான பள்ளிக்கு செல்ல முடிவெடுத்த நிகழ்வு, அதுக்கடுத்து நீங்கள் ஒரு கலைஞர், நல்ல நூலின் இயல். விடைக்குறிப்புகள் வந்து SCERT அனுப்பிய அதே கேள்வித்தாளுக்கான SCERT அனுப்பிய விடைக்குறிப்பே தான், நம்ம தயாரித்த விடைக்குறிப்பு கிடையாது, அரசு சார்பில் வெளியிடப்பட்ட விடைக்குறிப்பு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது. இந்த விடைக்குறிப்பை பார்த்து நீங்கள் எப்படி தேர்வு எழுதியிருக்கிறீர்கள் என்பதை நம்ம சரிபார்த்து கொள்ளலாம். சரிங்களா, கேள்வித்தாள் மிகவும் எளிதாக இருந்ததினால நீங்கள் கண்டிப்பாக நல்ல மதிப்பெண் பெறுவீர்கள் என நம்புகிறோம். இதில் மதிப்பெண்கள் எப்படி வழங்குறது அப்படிங்கிறதையும் என்னவெல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அப்போ அதுக்கு தகுந்தால் போல் அடுத்தடுத்த பருவங்களில் அடுத்தடுத்த வருடங்களில் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு இது உதவியாக இருக்கும். ஏன்னா எது எதுக்கு இப்போ இந்த விண்ணப்பம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அனுப்புநருக்கு 2 மார்க்கு, பெண்ணருக்கு 2 மார்க்கு, அப்படி தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். எது எதுக்கு மாதிரி மதிப்பெண்கள் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. நம்ம மதிப்பெண்கள் எப்படி நமக்கு வழங்குவாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன நினைக்கலாம், இதன் வழியாக பார்த்து தெரிந்து